முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகம் வரவிருக்கிறார். இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் உள்ள எமது செய்தியாளர் தாமோதரன் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். அடுத்ததாக ஆளுநர் மாளிகையிலிருந்து நிஷா இருக்கிறார், அவர் தரும் தகவல்களையும் கேட்கலாம். முன்னதாக தாமோதரன், இங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகம் வர்றார்? அதாவது அதிமுக கழகத்தை பொறுத்தவரை ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இரு வேறுபாடுகள் கருத்துக்கள் நிலவியது. இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 12:30 மணி அளவுக்கு தலைமைச் செயலகம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று 3வது நாட்களாக கூவாத்தூரில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களை நேரில் சந்திப்பதாக சசிகலா செல்ல உள்ளார். ஆனால் இன்னும் நேரம் உறுதியாகவில்லை. தனலட்சுமி, முதலமைச்சர் அல்லாது மற்ற துறை அமைச்சர்கள்லாம் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு தலைமைச் செயலகம் வராங்க? தாமோதரன், ஆதரவாளர்களையும் கணக்கு தன்னிடம் எந்த அளவிற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளது என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நேரத்தில் அவர் இன்று 12:30 மணி வரைக்கும் வரவுள்ளார். தன்னிடையே எந்த அளவுக்கு ஆதரவு உள்ளது, அதே சமயம் ஏற்கனவே அவருக்கு அவசரவில் எம்பிக்களும் அதே சமயம் மாஃப பாண்டியராஜன் அவருக்கு ஆதரவு தெளிவித்துள்ளார். பெரும்பான்மையாக அவருடன் அமைச்சர்கள் வருவான் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, செயலாளர் தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றதா சொல்லப்படுது, அது குறித்து சொல்லுங்க தாமோதரன். அதாவது இன்று காலை 10:30 மணி அளவில் தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாத் தலைமையில் இன்று 1 மணி நேரம் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக காவல் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் மற்றும் டிஜிபி டி கே ராஜேந்திரன் உடனிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்ட ஒழுங்குகளை எந்த அளவுக்கு காப்பாற்றப்படும் என எதிர்பார்க்க ஆலோசனை நடைபெற்றதாக ஒரு தகவல் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலே சென்னையில் பல இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 1 மணி நேரம் கலந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்ட ஒழுங்கு குறித்து ஒரு ஆலோசனை நடைபெற்றது என நமக்கு தகவல் தெரிவதில்லை. தலட்சுமி,